வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அந்த கணபதியை தொழுதுவிட்டு பிறகு மற்றதை பற்றி யோசிக்கலாம்.
கலைவாணி தாய் பெற்ற இரு பெண்ணை வளர் கொண்ட கல்யாண மணவாழி. Thank you.
இப்படிப்பட்ட சிறப்புக்கு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். கைதிக்க உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. கொட்டி பார்க்கும் கூட பார்க்க வழியில் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும்பிற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேணன் அந்த அமிர்தவள்ளியை தென்புறத்தை வைத்து திருமணம் செய்து கொண்டார். சுந்தரவள்ளியும் அரூபமாக காட்டில் அங்கு மான் வெற்றில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திரத்திலே காத்து எல்லாம் முருகனுக்காக என வாழ்த்தி வணங்கி அவரோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கு தனித்தரவு விழித்தரவு பசித்தரவு என்ற விரதம் வந்து கொண்டிருப்பாக தருகிறது. அவை எப்படிப்பட்ட விரதம் என்றால் பார்ப்போமா. இப்போ மேடையில் நாலுதாக நடத்தி கொண்டிருக்கும் மல்லாலப்பட்டி மாநகர சேர்ந்த சந்தானகுமார் அவர்களுக்கு பொன்னாள ஓட்டி கோரப்படுகின்றார்கள். எங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் கடனாகவும் காசு இல்லாமலும் தேநீர் என்ற டீ வழங்கிக் கொண்டிருக்கும் திவ்யா டீ ஸ்டால்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி உரிமையாளர் திரு ஆனா மணிவண்ணன் தனலட்சுமி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு ஆனா மணிவண்ணன் தனலட்சுமி அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்க வந்தாதான் அடுத்த நாடகம் தொடரும். இப்பெண்ணாகப்பட்டவள் எப்படி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எண்ணி பார்க்கவளது. எப்படி காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளிக்கு அந்த வருகளாகப்பட்டவன் நான் போய் சொல்லுகிறது யாரை தூதுவர்கள் எண்ணி பார்க்கப்படுது. மேகங்களை தூதுவிடுகின்றாரா, மின்னலை தூதுவிடுகின்றாரா, இடியை தூதுவிடுகின்றாரா, மழையை தூதுவிடுகின்றாரா, மயில்களா, புயல்களா, அன்னங்களா, தாராக்களா அல்லது மலர்களா, யாரை தூதுவிடுகிறார் சற்று எண்ணி பார்க்கலாமா.
சிவப்பா மாநிலத்தின் கடனை தீர்க்க தாலி உன் அப்பா தந்த தாலி பட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பெற்று மனதை கொள்ளுகின்ற கூட்டம், ஏகப்பட்ட கூட்டம், எப்பேற்பட்ட கூட்டம், அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம், அற்புதமான ஞானம். இதை கேட்டவர் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மார்க்கம். இப்படி காத்துக் கொண்டக்கூடிய இந்த வழியை பற்றி அந்த வருடம் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவா?